நேற்று முன்தினம் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது நடைபெற்றது. பாகிஸ்தானுக்கு அது முக்கியமான போட்டி என்பதால் தொடக்கத்தில் இருந்தே போட்டியானது நல்ல விறுவிறுப்பாக சென்றது. மேலும் முக்கியமாக பாகிஸ்தான் அணியின் பேட்டிங்கும் ஆப்கானிஸ்தான் அணியின் பவுலிங்கும் மிக சிறப்பாக இருந்தது என்றே சொல்லலாம். இந்த போட்டியின் பொழுது ரசிகர்களுக்கிடையே நடந்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 227 ரன்கள் எடுத்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி மிகவும் நிதானமாக ஆடி மொத்தம் 49.4 ஓவரில் 7 விக்கெட்டை இழந்து 230 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் செமிஃபைனலுக்கான கனவை இழந்த அந்த அணியானது மீண்டும் செமிஃபைனலுக்கான கனவை காண தொடங்கியது. ஆனால் அந்த கனவு பலிக்க இந்தியாவின் தயவும் தேவைப்பட்டது. அதாவது நேற்று நடந்த இந்திய இங்கிலாந்து போட்டியில் இந்திய அணியானது இங்கிலாந்தை வீழ்த்திருந்தால் பாகிஸ்தான் அணியின் கனவு பலிக்க வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். இதனால் நேற்று பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தான் ஜெர்சியை அணிந்து கொண்டு இந்தியா வாழ்க என்ற கோஷமிட்ட சம்பவமும் நடந்தது. ஆனாலும் இந்தியா தோல்வியடைந்ததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போட்டியின் பொழுது இரு அணிகளின் ரசிகர்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டது. இந்த இரண்டு அணியைச் சேர்ந்த ரசிகர்களும் மைதானத்தில் போட்டியை பார்க்கும் பொழுது மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். சுமார் 10 பேர் இந்த சண்டையில் ஈடுபட்டதாகவும் இதில் எதிர் வீரர்களை குறித்து இரண்டு நாட்டு ரசிகர்களும் மாறி மாறி தவறாக பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வாய் வார்த்தையில் இருந்த சண்டையானது ஒரு கட்டத்தில் அடிதடியாக மாறியது. இது அப்பொழுது மைதானத்தில் இருந்த பெரிய திரையில் கூட காண்பிக்கப்பட்டது. இதனால் இந்த சண்டையானது தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது. ஆனால் அங்கு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் சண்டை போட்ட ரசிகர்களை குண்டுக்கட்டாக வெளியே தூக்கி சென்றனர். இருப்பினும் இவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. மேலும் இவர்களை காவலர்கள் எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பியுள்ளார்கள். ஆனால் இவர்கள் மேற்கொண்டு போட்டியை காண அனுமதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.